நைஜீரியாவில் பள்ளிக்கூடத்தில் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து 300 மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி சென்றுள்ள சம்பவம் தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரிய நாட்டில் கடுனா என்ற மாநிலத்தில் சிக்குன் என்ற மாவட்டத்தில் உள்ள குர்ஜியா என்ற கிராமத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஆரம்பம் மற்றும் இடைநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. 100 குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை என்று வழக்கம் போல் பள்ளிக்கூடம் செயல்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று பயங்கர ஆயுதங்களுடன் அந்த பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த 300 மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி சென்றுள்ளனர். தங்களின் குழந்தைகள் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி கேட்டவுடன் அவர்களின் பெற்றோர் கதறும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல்காரர்கள் குழந்தைகளை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இன்னமும் தெரியவில்லை. கடத்தப்பட்ட குழந்தைகளில் 28 பேர் பயங்கரவாதிகளிடமிருந்து தப்பி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது 287 குழந்தைகள் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ளனர். தற்போது கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டறிய நைஜீரிய நாட்டு ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. கடத்தப்பட்ட குழந்தைகள் 8 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியாகி உலகெங்கிலும் இருந்து கடத்தப்பட்ட குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்படும்படியாக ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்திற்காக நாமும் ஜபிக்க வேண்டும். பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட சிறு குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்படும்படியாகவும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினருடன் தேவக்கரம் இருக்கும்படியாகவும் தங்கள் குழந்தைகளை இழந்து கதறும் பெற்றோரின் கையில் திரும்பவும் அவர்களின் குழந்தைகள் ஒப்படைக்கப்படும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜபங்களில் நினைவு கூறுவோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த ஜப குறிப்பிற்காக ஜபிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.